அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, குரூடாயில், நேச்சுரல் கேஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், என்ன டார்கெட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. நியூ நம்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி 52 to 1 lakh ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பால்டே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மந்த் ஆரம்பத்தில். இனிமேல் நம்மளுக்கு இன்னையிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. 3 நாளில் கம்பல்சரி 50,000 நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, என்ன ரிஸ்க் வைக்கலாம், எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ டெய்லியில் என்ன சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல குறைவாக இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம 216 to 217 மேலே நம்ம பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். இப்போ 50 மினிட்ஸும் நம்ம பார்க்குறோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனும் ஓகே, ADX-ம் பை சான்ஸு, நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். 210 கால் ஆப்ஷன், சரிங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 மட்டும் வச்சுக்கோங்க. 214 இல்லைனா 213 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். எவ்ரி ட்ரேட் கம்பல்சரி கீப் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ணவே கூடாது. இல்லை சார், நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் மணி அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை, மினிமம் ரிஸ்க் வச்சுக்கலாம். சரி, இதோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 217 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 222, 232, 247, 270 இதுதான் நம்மளோட டார்கெட். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்புறம் நாளைக்கு இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எதனால் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுனில் இருந்தது, இப்போ தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது, சரிங்களா. இந்த பிரேக் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பைக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டாலுமே ஒரு இண்டிகேட்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த் குறையிறனால நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். சூப்பர் ட்ரெண்டு ஸ்டில் ரெட்டில் தான் இருக்குது, ADX-ஓட ஸ்ட்ரென்த் குறையுது. இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மெயினாக புரிஞ்சுக்கணும். ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக இன்னும் வரலை, ப்ராஃபிட் புக்கிங்காக ரெக்கவர் ஆகுது. ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. சரி, மிஸ் பண்ணிட வேணாம். 2 or 3 days கம்பல்சரி 470 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா. இருந்தாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸுங்கிறது மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று தான், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நம்ம பார்த்துக்கலாம். சரி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இல்லை. அப்போ பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்க முடியாது. சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 18,040 மேலே பிரேக் அவுட் ஆகிட்டால் ட்ரெண்டு வந்து மாறுது, நல்ல ஒரு பை ட்ரெண்டாக. இப்போதைக்கு செல் ட்ரெண்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். சரி, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து ADX எல்லாமே நல்ல ஒரு பை சான்ஸில் இருக்குது, சரிங்களா. சரி, ஒரு மினிமம் ரிஸ்க் வச்சு பார்க்கலாம். என்ன சார் எடுக்கலாம்னா கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். எவ்வளவு, 18,000 கால் ஆப்ஷன். ஒன்றும் இல்லை, 100 quantity இன்டு 20 2000 தான் ரிஸ்க்கு, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 400 quantity, சரிங்களா, அதாவது 200 quantity இன்ட்டு 4000 மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வைங்க, சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு 4000 ரிஸ்க்கு 200 quantity. ஒருவேளை இன்றைக்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது 100 வரைக்கும் போகலாம். ஒருவேளை நாளைக்கு கேப் அப்பில் இருந்துச்சு அப்படின்னா 200-300 கூட போகலாம், சரிங்களா. சான்சஸ் இருக்குது. ட்ரெண்டு வந்து ஏன் நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியல அப்படின்னா டெய்லியில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து ரிஸ்க்கு நம்ம கம்மியாக்கி சொல்கிறோம். 4000 ரிஸ்க் வைக்கிறோம், லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்தால் 40,000. விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் தேவையில்லை, வெறும் 4000 மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் போதும், சரிங்களா. 200 quantity into 20 rupees, அப்போ 4000 ரிஸ்க்கு. நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், சரிங்களா. சரி, இந்த இடத்துல மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் நம்ம பை பண்ண சொல்கிறோம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார், இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. 42,000 மேலே பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, சரிங்களா. அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை சான்ஸாக நம்ம பார்க்க முடியுது, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, சரிங்களா. நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 18,040 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நல்ல ஒரு பை. இருந்தாலுமே ஒரு சின்ன ரிஸ்க்கு, மார்க்கெட்னாவே ரிஸ்க்கு தான், அது ஒரு சின்ன ரிஸ்க் வைக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 42,000 பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்மளோட டார்கெட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40
2400 42 700 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய அளவில் நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். நீங்கள் பேங்க் நிஃப்டி கம்பேர் டு நிஃப்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. 2000 4000 மட்டும் ரிஸ்க் வைங்க, இல்லை சார் எனக்கு 2000 மட்டும் ரிஸ்க் வைக்கணும்னா 100 குவான்டிட்டி மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது சரிங்களா. அதே டயத்தில் சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்லாம் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் என்ட்ரி எடுக்கலாம். நம்ம எதுக்கு மேலே 6460 மேலே தான் பை சான்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதா. இன்றைக்கி வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. 60 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்டு கூட மாறிக்கிறோம். இல்லை சார் நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி பிரேக் அவுட் ஆகட்டும். 6460 மேலே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ரிஸ்க் இருக்குது. அப்போ கவனமான என்ட்ரி, கம்பல்சரி ஸ்டாப் லாஸு, நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுறோம், நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு என்ட்ரிலையுமே ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தோட டார்கெட் 25 to 50,000 100% அச்சீவ் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் முக்கியம், ஸ்டாப் லாஸ் அதை விட முக்கியம். எந்த ட்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கு லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான் லாஸ் இருக்கணும், அதுக்கு மேலே விடவே கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுற தவறே நம்ம பண்ணுறேன் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துட்டே இருப்போம். வந்துடும் வந்துருன்ட்டு அது கடைசி வரைக்கும் வராது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறோம், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் நம்ம இந்த வாரத்தோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள், மீண்டும் ஈவினிங் மற்றும் வீட்டில் சந்திப்போம். நன்றி.